Welcome. Let's we are going to difference between web pages and website. Okay. Now, web pages அப்படின்றது என்னன்னா ஒரு single page. நம்மளோட webல யூஸ் பண்ற ஒரு single document தான் web page அப்படினு சொல்றோம். இந்த ஒவ்வொரு single documentக்கும் தனித்தனி URL address இருக்கும். URL means uniform resource locator address. இந்த பேஜோட address okay இருக்கும். இப்போ இந்த நம்ம மேலே வந்த உடனே இந்த அட்ரெஸிங் பார்னு சொல்லுவோம். இதை இதில் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, HTTP போட்டு www. அப்படின்னு இதுதான் வந்து யூஆர்எல் அட்ரஸ். ஸோ ஒரு ஒரு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ ஒன்று நெட்டில் போய் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து இன்னொரு பேஜ் எடுத்து நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட் வேணும்னு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் வேறு யூஆர்எல் அட்ரஸ் வரும். ஸோ இதுதான் வந்து யூஆர்எல் அட்ரஸ். யூனிக் யூஆர்எல் அட்ரஸ் எவ்ரி வெப் பேஜுக்கும் நமக்கு இருக்கும். இந்த இந்த வெப் பேஜ் வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்க சாரி இந்த யூஆர்எல் வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், பப்ளிக்காகவும் இருக்கலாம். நம்ம இந்த யூஆர்எல் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி நம்ம யாருக்குனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து நல்லாயிருக்கு, இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த யூஆர்எல் அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணி நமக்கு யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பப்ளிக்கில் கொடுத்துருப்பாங்க, நம்ம யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. தென் அடுத்து வந்து இந்த ஒரு ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, வெப் பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, PHP, Python அண்ட் Perl அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது HTML தான். HTML வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நார்மலாகவே HTML படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ HTML அப்படின்னாலே வெப் பேஜ் க்ரியேஷன் தான் நமக்கு ஞாபகம் வரும். HTML வந்து எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு நம்ம அடுத்தடுத்த வெப் பேஜ் எடுக்கும் போதுனாலும் சரி, ஸோ ஃபாஸ்ட் லோடிங்க்கு நமக்கு யூஸ் பண்ணுறது HTML வெப் பேஜ் தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த வெப் பேஜ் அப்படின்றது வெப்சைட்டோட ஒரு பார்ட். ஓகே. வெப்சைட்டில் ஒரு பார்ட் தான் வெப் பேஜ் அப்படின்றது. வெப்சைட்டில் இருக்கிற நிறையா வெப் பேஜஸ் எல்லாமே லிங்க் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அப்போது வெப்சைட் அப்படின்றது என்னென்னா நிறைய வெப் பேஜஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். அந்த வெப் பேஜஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வெப் பேஜஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து சேம் நேமில் தான் இருக்கும், பட் அதோடய யூஆர்எல் அட்ரஸ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம வெப்சைட்டு வெப் என்ன சொல்கிறது, ஒரு வெப்சைட்டில் தான் நிறையா வெப் பேஜஸ் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அதோடய வெப்சைட் நேம் வந்து சேம் தான், ஆனால் யூஆர்எல் அட்ரஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு இருக்கும். டூ டைப்ஸ் ஆஃப் நமக்கு வெப் பேஜஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தில் பாருங்கள், வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன. வெப் பேஜ்ன்றது ஒரே ஒரு பேஜ். வெப்சைட்ன்றது இந்த மாதிரி நிறைய வெப் பேஜ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இஸ் கால்ட் வெப்சைட். இப்போ வெப்சைட் பாருங்கள், வெப்சைட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செவரல் வெப் பேஜஸ் லிங்க்டு டுகெதர் யூஸிங் ஹைப்பர் லிங்க்ஸ். நிறைய வெப் பேஜஸ்னால் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த நிறைய வெப் பேஜஸ் எல்லாமே கலெக்ஷனாக இருக்கும், அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்காக இருக்கும். ஹைப்பர் லிங்கில் ஒன்றுக்கு ஒன்று நம்ம லிங்காக இருக்கிறது எல்லாமே சேர்ந்து தான் வெப்சைட்டு. வெப்சைட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெப்சைட்டு. ஆப்பிள் அப்படின்றது ஒரு வெப்சைட், www.apple.com, www.google.com. இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெப்சைட். இப்போ நம்ம கூகுளுக்குள்ளே போயாச்சு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். கூகுளுக்குள்ளே போனோடனே நம்மளுக்கு எவ்வளோ பேஜஸ் வந்து வருது, நம்ம அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிற ஒரு ஒரு பேஜும் ஒரு ஒரு வெப் பேஜ். அது ஒன்றுக்கும் தனித்தனி யூஆர்எல் இருக்கும், பட் அதோட நேம் வந்து நம்ம google.com போய் தான் எடுக்கிறோம். ஓகே. ஆல் வெப் பேஜஸ் ஆர் லிங்க்ட் அண்டர் த சிங்கிள் டொமைன். ஒரு சிங்கிள் டொமைன், இப்போ இதான் ஒரு டொமைன், கூகுள்ன்றது தான் டொமைன். ஸோ இந்த ஒரு சிங்கிள் டொமைனை யூஸ் பண்ணி நிறைய வெப் பேஜஸ் வந்து உள்ள லிங்க் ஆகிருக்கும். இதுதான் வந்து வெப்சைட். வெப்சைட்ஸ் ஆர் மெயின் சோர்ஸ் ஆஃப் கனெக்டிங் ஹைப்பர் லிங்க்ஸ் டு டிஃப்ரெண்ட் செக்ஷன். டிஃப்ரெண்ட் செக்ஷன்றது தான் வந்து டிஃப்ரெண்ட் பேஜஸ். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் செக்ஷனில் நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ் அந்த மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் கூகுளில் போங்க. கூகுளில் போனோடனே C++ டாபிக்ஸ்னு அடிங்க. ஓகே. C++ டாபிக்ஸ்னு அடித்தோன்னே உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வரும்.
ஸோ ஏதோ ஒரு வெப்சைட்குள்ளே போய் உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே வரும் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் டாபிக்ஸ் வந்து இது இதை நீங்கள் பார்க்க போகிறீங்களான்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் இடையில லிங்க் கொடுத்துருப்போம், அதுதான் வந்து ஹைப்பர் லிங்க். ஓகே, இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் வெப்சைட்டுன்னு ரெண்டு இருக்கும். இது ரெண்டும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னா நம்ம யூசர் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த வெப் பேஜில் உள்ள எல்லா இது எல்லா திங்ஸையுமே நம்ம ரீட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா கீழே வந்து நமக்கு ஃபீட்பேக், கமெண்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா இது அப்படின்ற மாதிரி ஏதோ நம்ம யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இன்டராக்டிவ் வெப்சைட், அதாவது கமெண்ட் பாக்ஸ், சேட் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் நம்ம வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அதில் போய் எந்த விஷயமும் டைப் பண்ண முடியாது, ஒரு ஃபீட்பேக் ஆகட்டும் இல்லை அவங்க ஏதாவது ஒரு எல்லாம் முடிச்சுட்டு கீழே கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு, அதில் போய் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த பாக்ஸுமே நமக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் இருக்காது, இன்டராக்டிவ் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், வெப் பேஜ்னா என்ன அண்ட் வெப்சைட்னா என்ன, அப்புறம் இதோட டூ டைப்ஸ், அதுலேயும் ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம், இதுலேயும் ரெண்டு டைப்ஸ் பார்த்துருக்கோம். நார்மலாக வெப் பேஜ்ன்றது ஒரு பேஜ், கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் சேர்ந்தது ஒரு வெப்சைட். ஓகே, தேங்க்யூ.